தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகியிருக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி தேமுதிக அலுவலகத்தில் பிரேமலதா ஆலோசனை நடத்த உள்ளார். அமமுகவுடன் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடக்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை அங்கிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தேமுதிக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? அப்படியா, தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய கூட்டணியிலிருந்து விலகி கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆகிறது. தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாக அது உண்மைதான் என்று டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் எப்பொழுது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. தற்போது தேமுதிகவினுடைய துணைச் செயலாளர் எல்கே சுதீஷ் தற்போது கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிகவினுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தும் வருகை தர இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மீண்டும் தேமுதிக தனித்து போட்டியா அல்லது அமமுகவுடன் சேர்ந்து போட்டியிடுவதா என்பது குறித்து அந்த முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக 50 தொகுதிகளை தற்போது அமமுகவினுடைய கூட்டணியில் தற்போது தேமுதிக கேட்டிருக்கிறது. அந்த தொகுதிகள் ஒதுக்கும் பட்சத்தில் தற்போது கூட்டணி என்பது அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்குமே திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய தேமுதிக அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய பேச்சுவார்த்தை எப்பொழுது என்கின்ற ஒரு கேள்வி என்பது இதுவரைக்கும் வெளியாகவில்லை. குறிப்பாக 50 தொகுதிகள் என்பது எத்தனை தொகுதியில் அமமுக தயாராக இருக்கிறது என்பது இதுவரைக்கும் அமமுக தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை என்பது வெளிப்படுத்தவில்லை. இந்த நிலையில் தற்போது தேமுதிக அவனுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்திருக்கிறார். அபிநயா, இப்போ நேற்றைக்கும் அவர்களோட அந்த ஆலோசனை கூட்டம் என்பது பிரேமலதா விஜயகாந்த் நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து ஏதாவது முக்கியமான கருத்துக்களை முன் வச்சாங்களா? அதாவது தற்போது தனித்து போட்டியிடுவதற்கான அந்த பொருளாதார ரீதியான அந்த வல்லமை என்பது தேமுதிக கடுமையான ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை முன்னிறுத்தி அவர்கள் அந்த பொருளாதார ரீதியாக அந்த தேர்தலை சந்திப்பது என்பது சவாலுக்குரிய ஒரு விஷயமாக தற்போது தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே தெரிவித்திருக்கிறார்கள். அதை தற்போது கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் வந்து தெரிவிப்பதன் காரணமாக தற்போது அது குறித்தான ஒரு ஆலோசனை என்பது நேற்று நடைபெற்றிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக தற்போது தேமுதிக கருதுகிறது. எனவே கூட்டணி அமைப்பதற்கான வியூகத்தை மட்டுமே தற்போது எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக இன்று மாலைக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக அடுத்த கட்ட தேமுதிகவினுடைய நகர்வு என்ன என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரேமலதா விஜயகாந்த், எல்கே சுதீஷ் மற்றும் அந்த தேர்தல் பேச்சுவார்த்தை குழு என்பது ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகு அமமுகவுடன் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து வெளிப்படுத்துவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். தமிழகம்